இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாமே வந்து அடிபட்டு இருக்குது. நார்மல் ஆஃப் ரோடு தான். ஸோ இது வந்து ஒரு ஆன் ரோடு மாதிரி தான். பட் இனிமேல் பார்க்க போகிறது தான் ஆஃப் ரோடிங் ரொம்ப பக்காவாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் பாருங்கள், வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணுது. ஸோ இந்த ரோடு ஓரளவுக்கு நம்ம இந்தியன் ரோடெலாம் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இந்தியன் ரோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டுக்கு இந்த வண்டி ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி பக்கா ஓகே. ஏன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் பேக் சஸ்பென்ஷனும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 37mm அப்சைட் பஸ் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்கனால நல்லாவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது. பேக்கில் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்எஸ் பைக்லையும் பார்த்துருப்பீங்க, ஆர்எஸ் பைக்லையும் பார்த்தீங்கன்னா அதே சஸ்பென்ஷன் தான் பேக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது அந்த சஸ்பென்ஷனை விட இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம போகிற ஆஃப் ரோடிங். இந்த ஆஃப் ரோடு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த இதுலேருந்து ஃபுல்லானு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 kilometers வரைக்கும் ஆஃப் ரோடு தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ரோடில் நம்ம வண்டியை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். அண்ட் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 to 40 அந்த ரேஞ்சில் தான் போக போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ அடுத்த ரோடு இன்னும் போக போக தான் ரொம்ப ஹார்டாக வரும் ரோடு. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ரோடு ரொம்ப ஹார்டாக தான் போயிட்டுருக்கு. கியர் கட் அடிக்குது, அதாவது வண்டி வந்து அந்த அளவுக்கு வெட்ட மாட்டுக்கு, அவ்வளோ தெளிவாக இருக்கு வண்டி. வண்டி வெட்டவும் இல்லை ஒன்றும் செய்யல. ஆக்சுவலாக வண்டி வந்து அவ்வளோ பக்காவாக இருக்க காரணம் என்னன்னா சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்து ஒரு ஸ்கிட்னே இல்லை மாட்டுக்கு, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு. இப்போ பாருங்கன்னா பிரேக்கிங் அந்த அளவுக்கு இருக்குது. ஆஃப் ரோடிங் பக்காவாக இருக்கு வண்டியில். நான் ஓட்டிட்டு வந்த இடம் இதுதான், தெரியுதா உங்களுக்கு? இந்த கேப்ல தான் நான் ஓட்டு வந்தேன். அண்ட் வேறு லெவல் ஆஃப் ரோடிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 37mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும். அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆஃப் ரோடிங் இறங்குது வண்டி.